எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கு. அடப்பாட, என்ன எனக்கு நல்லா காத்தடிக்குது, அது கீழே தான் அடிக்குது. என் ட்ரௌசர் இங்க உனக்கு நீ தங்க தாண்டா மடிச்சு வச்சேன், நல்லா போய் பாருறா. மா நல்லா தேடி பாத்துட்டமா. இல்லம்மா. சரி, அப்ப நேத்து போட்டிருந்த பழைய ட்ரவுசர் அழுக்கு கூடையில கிடக்கும், அதை எடுத்து போடுப்போ. என்னடா அங்கேயும் இல்லம்மா? அங்கேயும் இல்லையா? அங்கேயும் இல்லன்னா எங்கடா போயிருக்கோம்? நீ ஒரு நாள் மட்டும் வேற ஏதாவது ட்ரவுசரோ பேண்டோ போட்டுட்டு போ, பெர்மிஷன் லெட்டர் எழுதி தரேன். சரியோ? சரி. என்னடா மங்கி, வாமா வாமா, சீக்கிரம் வா வா வா. இது பத்தினா டர்ரனி கிழிஞ்சிருக்கு, இது டர்ரனி கிழிஞ்சிருக்கு, இது டர்ரனி கிழிஞ்சிருக்கு. டேய் 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 டேய், இருடா நான் பாக்குறேன். என்னடா எல்லாமே கிழிஞ்சிருக்கு. ஆமாடா, எட்டு மணிக்கு கடை திறக்க மாட்டேன்ல. பக்கத்து விட்டு பையனும் இவனும் ஒரே சைஸ் தான். நான் போய் அவங்ககிட்ட ஒரு ட்ரௌசர் வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு ஒரு நாள் அவன் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு போட்டோம். ஆ அனி, அப்படியே அவங்க வீட்டில் வந்து மட்டன் குழம்பு நினைக்கிறேன். மாசம் பயங்கரம் வந்துச்சு, ஒரு கப்பு வாங்கிட்டு இருக்கிறேன். வெக்கமே இல்லைல்ல. இருந்துச்சு, உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. இவ்வளோ வந்து வச்சுக்கிறேன். அந்த குழம்பு மறந்துடாதம்மா. டே மானசு, ட்ரௌசர் பத்திரம்டா. அந்த பக்கத்து வீட்டுக்காரி சின்ன கிண்ணம் கொடுத்தாலே 10,000 ரூபாய் சொல்லி காட்டுவா. அவ பையனோட ட்ரௌசரை வேற கொடுத்துருக்கா. இதை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. இது அம்மாவோட தன்மான பிரச்சனை மானசு, ட்ரௌசர் முக்கிய மானசு. சரிம்மா, இந்த ட்ரௌசரை நான் எப்படி பத்திரமா பார்த்துருக்கேன்னு மட்டும் பாரு. மா, கிழிஞ்சிருச்சுமா. கிழிஞ்சிருச்சா? என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். நீங்க ஆபீஸ்க்கும் போவேணா, நீ ஸ்கூலுக்கும் போவேணா. முதல்ல அவனோட கிழிஞ்சு போன ட்ரௌசரை கொண்டு போய் தைச்சிட்டு அதே அளவுல வேற ட்ரௌசர் எடுத்து தைச்சிட்டு வாங்க. சரி, இப்படியே அப்படி கூட்டு போறத? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு.
தாயில தம்பி இந்த தாவு சொன்னாடு லக்கேஞ்சு போச்சு கொஞ்சம் தச்சு தாரீங்களாம். என்ன சார் சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே. ஓ சாரி தம்பி, இது டப்பிங் படம் பார்த்தனா அதோட எஃபெக்ட். இந்த ட்ரௌசரு நடுவில் பணால கிழிஞ்சு வச்சு தம்பி, அதை கொஞ்சம் பார்த்து தரீங்களா? இந்தாங்க சார். என்ன சார் பையன் இப்படி இருக்கான்? தம்பியை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருக்கோங்க தம்பி. என்ன இப்படி கிழிஞ்சிருக்கு சார்? தம்பி நான் தம்பி, மூணு தலைமுறையாக தையல் தொழிலில் இருக்கோம், இப்படி ஒரு கிளியில் பார்த்ததே இல்லை சார். ஆமாம் தம்பி, என்னுடைய 30 வருஷம் ட்ரௌசர் வாழ்க்கையில் நானும் இப்படி கிழிச்சதே இல்லை தம்பி. ஆமாம், இந்த ட்ரௌசர் தச்சிடலாம்ல சார்? ட்ரௌசர் தண்டபாணியை பற்றி ஊரில் கேட்டு பாருங்க. தம்பி தம்பி, அதுக்கெல்லாம் டைம் இல்லை தம்பி. இதே மாதிரி நோ ட்ரௌசர் இதே சைஸ் எடுத்து தச்சு வச்சுருங்க தம்பி. அதெல்லாம் தச்சிடலாம் சார், போயிட்டு 6 மணிக்கு வாங்க. ஆ சரி தம்பி. சார் அப்படியே அந்த அட்வான்ஸு? அட்வான்ஸா? ஐயா பரவாயில்ல தம்பி, அதெல்லாம் வேணாம். உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது தம்பி. ட்ரௌசர் தண்டை வேணா ஊருக்கே தெரியும், அப்புறம் உங்களை போய் நம்பாமல் இருப்பா? நீங்கள் பேசாமல் தைங்க தம்பி, வா தம்பி நம்ம போகலாம். இவன் லூஸா இல்லை நம்மளை லூஸ் ஆக்குறானா? எப்படியோ ட்ரௌசரை காரணம் காட்டி ஸ்கூலுக்கு மட்டம் போட்ட, உள்ளவா ஏதாவது எடுத்து படி போ. எப்படியோ இவன் ட்ரௌசர்னால ஆபீஸ்ல என் ட்ரௌசர் இன்ச் பை இன்ச்சா உருவ போறாங்க, போ முதல்ல. வீட்ட நல்லா கூட்டு கூட்டு அனிதா. என்னங்க என்னங்க இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க? வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க, இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வேலைக்கு தாண்டி போனேன், அந்த டெய்லர்களை வழியாக போனோன்னா அங்கே என்னாச்சுன்னா. தம்பி தம்பி, என்ன தம்பி? நல்லா தான் சார் இருந்தார், இதோ தெக்க ஆரம்பிக்கிறேன்னு தெக்க ஆரம்பிச்சார் சார். தெக்கால பார்த்தபடி சாஞ்சிட்டாரு சார், தலை தொங்குது பருப்படி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடும். என்னங்க சொல்றீங்க, நிஜமாலுமா? அதை போட்டு வா அது நிக்கிதான் பாப்போம். என்னங்க, நாளை காலையில ஒரு சக்தி வாய்ந்த சாமியார பார்க்க போலாம், சரியா? ஆனா இவன் இப்படி எப்படி வெளியே கூட்டி போறது? இவன் இடுப்புல தான் எதுவுமே நிக்க மாட்டேங்குது. இடுப்புல தான் நிக்க மாட்டேங்குது. என்னங்க சொல்றீங்க? டடங் 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 டடங். இடுப்புல தான் நிக்க மாட்டேங்குது, கழுத்துல நிக்கும்ல. நாளைக்கு இப்படியே போறோம், சாமியார்ட்ட பேசுறோம், அவனுக்கு இருக்க சூனியத்தை எடுக்கிறோம். சூப்பர். இது என்ன புதுவிதமான பிரச்சனையா இருக்கே? வயிற்றுல குளம் நிக்கலன்னு சொன்னால கூட பார்த்துருக்கேன், கையில காசு நிக்கலன்னு சொன்னால கூட பார்த்துருக்கேன், இவ்வளவு ஏன் சுவத்துல ஆணி நிக்கலன்னு சொன்னால கூட பார்த்துருக்கேன், ஆனா இடுப்புல டவுசர் நிக்கலன்னு சொன்னால இப்பந்தான் சாமி பார்க்கறேன், இப்பந்தான் பார்க்கறேன். ஆமா சாமி, இந்த டவுசர் பிரச்சனை நீதே சாமி எப்படியாச்சும் முடிச்சு விடணும். கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சூமந்திரகாளி வாடகர் பசங்களிகள் பா, தோரம் பருப்பா, பாசி பருப்பா. இவர் என்ன சாமியாரா இல்ல மல்லி கடக்கிற அண்ணாச்சியா? ஒரு பருப்பு பேரை சொல்றாரு. அடியே இதுக்கு அடுத்த உனக்கு சந்தேகம், அவர் பேரு பலசரக்கு பாபா. ஜிம்பளக்கடி பொம்பளக்கடி டவசக்காகும். உங்க பையனுக்கு நல்ல பரிகாரம் ஒன்று கிடைச்சிருக்கு சாமி, நல்ல பரிகாரம் ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன பரிகாரம் சாமி? உங்க பையன் ஐனஸுக்கு. ஐனஸா? என் பேர் மானசு. உங்க பையன் மானசுக்கு இருப்பை சுத்தி வேப்பலையோ மாவளையோ ஏதோ ஒரு இலையை கட்டி பீலமிடு முழுக்க சுத்தி வர செஞ்சா செஞ்சா இடுப்புல டவசர் மட்டும் இல்ல சாமி, பம்பரம் கூட நிற்கும். பம்பரம் பம்பரம்?
என்ன சாமி, உங்கள் பையன் மரியாதை பேசிட்டு போகிறான். சாமியா, இன்னைக்கு நல்ல மூடில் இருக்கான், அதே போயா வாயா, இல்லாட்டி போடாவாடா, சம்டைம்ஸ் கெட்ட வார்த்தை வரும். சாமி அந்த ஃபீஸு? ஃபீஸ்லாம் வேணாம் சாமி, உங்கள் வேலை நம்பிக்கை இருக்குது சாமி, எல்லாம் முடிஞ்ச பிறகு கொடுங்க, படிப்பலாம். சரி, காலையிலே சரியான ஊசு குடும்பத்துக்கிட்ட மாட்டேங்கிறேன். குருவி அச்சுதானந்தா, உன் சிசிலுக்கு வந்த நிலைமையை பார்த்தியா? சீக்கிரமே உன்னோட உயிலாசத்துக்கு நான் வந்துடுதேன். பரம மண்டலத்தில் இருக்கும் என் பரமபிதாவே, இக்குழந்தை நெடுப்பில் டவுசர் நிற்குமாறு பார்த்துக்கிறேன் ஆண்டவரே. ஆமே தம்பி, டவுசர் எடுத்து போடுங்க. எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டோம், இவனுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. மா, இனிமே என் வாழ்க்கையில் ட்ரௌசர் பேண்ட் போடவே முடியாதாம்மா. தெரியலடா, உனக்கு யாராவது சாபம் விட்டுட்டாங்களோ. சாபம்? ஒருவேளை உண்மையாவே யாரு சாபம் விட்டுருந்தா? ஏங்க, சின்ன பையன் அவன் மேல சாப்பிடுற அளவுக்கு என்ன பண்ணிருக்க போறான்? இல்ல இல்ல, டே மானஸ், நீ யாரையாச்சும் கிண்டல் பண்ணியா? முக்கியமா ட்ரௌசர் வச்சு நக்கல் பண்ணியா? நல்ல யோசனை சொல்லு. இல்லப்பா. ஆமாம்பா. ஆமாங்க, அன்னைக்கு நான் வீடு கிளீன் பண்ணிட்டு இருந்தேனா அப்போ. மானஸ், டே மானஸ். என்னமா? இது கொண்டே உங்க அப்பா ரூம்ல இருக்கிற அட்டாலியில வச்சிடறியா? தெரியாதீங்க. ஆமா, தப்பு தப்பு காணத்துடா. அப்பு கொண்டு போய் அங்க வைக்கிறியா இல்லையா? வச்சுட்டா போச்சு. மானஸ், ஏ அனிதா, என்ன போட்டோடி எடுத்துட்டு பாப்பா. டேய், இவருக்கு தாத்தானா? இவர் ட்ரௌசர் பண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலேயே வெள்ளக்காரனுக்கு ஈக்குவலா ட்ரௌசர் போட்டவர்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. இவரையாடா கலாய்ச்சா, ஒரு பெரிய கோபக்காரடா. ஒருவேளை அதனால இப்படி நடந்திருக்கலாமோ. டேய், மன்னிப்பு கேள்றா, மன்னிப்பு கேள்றா. என்ன மசம் மசம் நிக்கிற, மன்னிப்பு கேள்றா. தாத்தா தாத்தா, சாரி தாத்தா, தெரியாம உங்களை கலாய்ச்சிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன். டேய் மானஸ், மானஸ் என்னாச்சுடா? டேய், பேராண்டி, நீ பெரியவங்களை மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, அதுக்குத்தான் தாத்தா உனக்கு இந்த தண்டனை கொடுத்த. இனிமே உன்னை விட பெரியவங்களை மரியாதையாக பார்க்கணும், அவங்க கிட்ட மரியாதையாக பேசணும், சரியா? சரிங்க தாத்தா. நீ மரியாதை இல்லாமல் பேசுனதுனால தான் மேலே சாபம் விட்ட. இதுக்கப்புறம் நீ போய் உன் டவுசரை போடு, அது உன் இடுப்பில் நின்றுச்சுன்னா நான் உன்னை மன்னிச்சுட்டேன்னு அர்த்தம். நிக்கலன்னா நான் உன்னை மன்னிக்கிற வரைக்கும் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அர்த்தம். நான் வர. அப்பா, நீங்க எனக்கு ஒரு ட்ரௌசர் வாங்கி தந்தீங்களாப்பா, அது மட்டும் கொண்டு வரீங்களா? மனஸ், நீ ஓகே தானே? நின்றுச்சுங்கப்போ.
சாரிங்கப்பா, சாரிங்க அம்மா, இனிமேல் நான் குறும்ப பண்ண மாட்டேன். சாரி, இங்க அம்மாவா? சாரிங்க அப்பாவா? டேய் மானஸ், என்னடா ஆச்சு? அப்பா வா போ, வாயா போ, என்ன கூப்பிடுவ? திடீர் மரியாதையை கூப்பிடுறியா? என்னப்பா ஆச்சு? இல்லப்பா, இனிமேல் இப்படி இந்த அப்பா கூப்பிடுவேன். டேய் மானஸ், எங்கடா போற? ஹோம்வொர்க் எழுத போறேங்கப்பா. என்ன சொல்றியா? அதாங்க எனக்கும் புரியல. எப்படியோ அவனுக்கு நல்ல புத்தி வந்தா சரி. எல்லாம் எங்க தாத்தா ட்ரௌசர் பாண்டியோட ஆசீர்வாதம். தேங்க்யூ ட்ரௌசர் பாண்டி தாத்தா. எங்க தாத்தா நான் மட்டும் என்ன இலக்க நாட்டமா? உங்க தாத்தா பேர் என்ன? கோமன பாண்டி. கோமன பாண்டி. மானஸ், சாப்பிடவா. இது வரங்கம்மா.